லண்டனில் இருந்து 42 ஆண்டுகளுக்கு பின் மீட்கப்பட்ட ராமர் சீதை லக்ஷ்மண் வெண்கல சிலைகளை தமிழக அரசிடம் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் ஒப்படைத்தார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர், பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் வெளிநாடுகளிலிருந்து இதுவரை 40-க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 1978 ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டம் ஆனந்தமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ ராஜகோபால் விஷ்ணு கோவிலில் இருந்த ராமர் சீதை லக்ஷ்மண் ஹனுமன் வெண்கல சிலைகள் திருட்டு போனது. இது தொடர்பான விசாரணையில் சிலைகள் லண்டனுக்கு கடத்தப்பட்டதாக தெரியவந்தது. பின்னர் லண்டனில் உள்ள இந்திய தூதரகம் அங்குள்ள காவல்துறையிடம் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் லண்டன் காவல்துறையினர் கடந்த செப்டம்பர் 15 சிலைகளை மீட்டு இந்திய தூதரகத்திடம் ஒப்படைத்தனர். இந்தியா கொண்டு வரப்பட்ட இந்த சிலைகள் தமிழக அரசிடம் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் நேற்று ஒப்படைத்தார். நிகழ்ச்சியில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை மற்றும் தமிழக காவல்துறையினர், சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.